அட்லி இயக்கத்துல இளைய தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க விஜய் 61 படம். ஸோ இது வரைக்கும் இந்த படத்துடைய டைட்டில் என்னன்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணல, இதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. படத்தை பத்தி ஜஸ்ட் அங்கே எப்படி நடந்துட்டு இருக்கு, இங்கே எப்படி நடந்துட்டு இருக்கு, விஜய் வந்து இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ளாட்டியுமே இந்த படத்துடைய ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸ் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு விற்பனை ஆகியிருக்கிறது எல்லார்கிட்டையுமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ பாகுபலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தென்னிந்திய சினிமாக்களுக்கு பாலிவுட்ல அதிக வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே விஜய் அஜித் படங்கள் அப்படின்னா அங்க பாலிவுட்ல சேட்டலைட் ரைட்ஸ் வாங்குறவங்க நிறைய அமௌண்ட் கொடுத்தா வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ விஜய் 61 படமும் கூட பாத்தீங்கன்னாக்க பாலிவுட்ல மிக பிரபலமான நிறுவனமா இருக்கக்கூடிய கோல்டு மைன் டெலிஃபிலிம்ஸ் இந்த படத்துடைய ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸ் 10.8 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இதை விட பியூட்டிஃபுல்லான இன்னொரு விஷயம் என்னன்னா இதே நிறுவனம் தான் அஜித்துடைய வேகம் படத்தையும் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கதாக முன்னாடியே செய்திகள் வெளியாகி இருந்தது. ஸோ விஜய் அஜித் இவங்க படங்களுக்கு இங்க மட்டும் இல்ல கோலிவுட்ல இருந்து பாலிவுட்லயும் இப்போ ரசிகர்கள் அதிகமாக ஆகியிருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒன்னே ப்ரூஃப் போதும். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.